ஹலோ வியூஸ், இந்த வீடியோவில் லாஸ்ட் 5 இயர்ஸாக எந்தெந்த மூவிஸ்லாம் ஆஸ்கார் அவார்டு வாங்கியிருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். இது உங்கள் டெஃப் வாட்ச், நான் உங்கள் ராகுல். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்டா பார்க்க போற மூவி 2020 ஆஸ்கர் வினர் பாரசைட். இந்த மூவியோட டைரக்டர் பாங் ஜோன் ஹோ. இந்த படத்தோட ஒன்லைன், ரொம்ப வறுமையோட வாழ்ற ஒரு ஃபேமிலி இந்த வறுமையை போக்க ஏதாவது வழி கிடைக்காதான்னு காத்துட்டு இருக்க நேரத்துல தங்களோட வறுமையை போக்க ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தினால அவங்க லைஃப்ல அதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள் தான் இந்த படத்தோட ஒன்லைன். இந்த படத்தில் நடிச்ச அத்தனை பேருமே நடிச்சிருக்காங்கன்னு சொல்றதுக்கு பதிலாக அந்த கதாபாத்திரங்களே வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லலாம். குறிப்பா இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே சொல்லி ஆகணும். ஸ்டார்டிங்ல ஒரு காமெடி மூவி ஆரம்பிக்கிற இந்த மூவி போக போக த்ரில்லர் மூவியா கொண்டு போயிருப்பாங்க. அதுக்கு ஸ்கிரீன் பிளே ரொம்ப உதவிச்சுன்னு சொல்லலாம். நம்ம ஒரு படத்தில் பாத்தீங்கன்னா மேல் தட்டு மக்களையும் கீழ் தட்டு மக்களையும் எப்படி காட்டுவாங்கன்னா, அதாவது பணக்கார மக்களை எப்பவும் ஒரு நெகட்டிவ் சைடாவே காட்டுவாங்க. ஆனா அது இந்த படத்துல பண்ணல. அதாவது மேல் தட்டு மக்களை உயர்த்தியும் ஏழைகளை தாழ்த்தியும் காட்டுவாங்க. அது இந்த படத்துல பண்ணவே இல்லை. அதான் இந்த படத்தோட பிரச்சனை சொல்லலாம். அவங்க அவங்களாவே காட்டப்படுறாங்க இந்த படத்துல. ஏழைக்கும் பணக்காரங்களுக்கு இடையில உள்ள வித்தியாசத்தை ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு டைரக்டர். இந்த மூவி 6 அவார்டுக்கு நாமினேட் ஆகி பெஸ்ட் மோஷன் பிக்சர், பெஸ்ட் டைரக்ஷன், பெஸ்ட் ஒரிஜினல் ஸ்கிரீன் பிளே, பெஸ்ட் இன்டர்நேஷனல் ஃபீச்சர் பிலிம் இப்படின்னு ஒரு 4 அவார்டு வாங்கியிருக்கு இந்த மூவி. நம்ம லிஸ்ட்ல 2வது பார்க்க போற மூவி 2019 ஆஸ்கர் வினர் கிரீன் புக். இந்த மூவியோட டைரக்டர் பீட்டர் ஃபெராலி. கொஞ்சம் கூட ஒத்து போகாத கேரக்டர் கொண்ட ரெண்டு நபர்கள் ஒரு பயணம் மேற்கொள்றாங்க. இந்த டிராவல்ல நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள் தான் இந்த படத்தோட ஒன்லைன். இந்த படத்தோட கதை 1960 நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த டைம்ல அமெரிக்கால ரேசிசம் உச்சத்தில் இருந்த நேரம் அது. இந்த படத்துல அமெரிக்காவை சேர்ந்த ஒரு நபரும் கருப்பினத்தை சேர்ந்த ஒரு நபரும் நடிச்சிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரையும் ஆரம்பத்தில் ஒத்து போகாத நபரா தான் காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் போன டிராவல்ல நடந்த சுவாரஸ்யமான சம்பவத்தால இவங்க நண்பர்களா மாறுறாங்க அப்படின்னு காமிக்கிற சீன் எல்லாமே ரொம்பவே அழகா இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதாவது நேரம் வெவ்வேறா இருந்தாலும் எல்லாரும் ஒரே மனிதர்கள் தான் அப்படிங்கறத ரொம்பவே அழகாவும் அழுத்தமாவும் சொல்லியிருக்காரு டைரக்டர். இந்த படம் ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட படம். இந்த படம் 5 அவார்டுக்கு நாமினேட் ஆகி பெஸ்ட் மோஷன் பிக்சர்ஸ், பெஸ்ட் ஒரிஜினல் ஸ்கிரீன் பிளே அவார்டு வாங்கியிருக்கு. கருப்பினத்தை சேர்ந்த நபர் நடிச்சவர் பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டராக சேர்த்து மொத்தம் 3 அவார்டு வாங்கியிருக்கு இந்த மூவி. 2018 ஆஸ்கர் அவார்டு வாங்கின மூவி த ஷேப் ஆஃப் வாட்டர். இந்த படத்தோட டைரக்டர் குயிலர்மோ டெல் டோரோ. இந்த படத்தோட ஒன்லைன் ஒரு வாய் பேச முடியாத பொண்ணுக்கும் ஒரு உயிரினத்துக்கும் இடையிலான காதல் கதை தான் இந்த படத்தோட ஒன்லைன். இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் டிசைனை சொல்லி ஆகணும். இந்த படத்துக்கு டீம் கேட்ட அமௌண்ட் 60 to 70 million. ஆனா ப்ரொடக்ஷன்ல இருந்து வேற 20 million தான் கொடுத்திருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்குள்ள எப்படி இப்படி ஒரு உயிரினத்தை காமிச்சு டைரக்டர் படத்தை ஹேண்டில் பண்ண விதம் உண்மையிலே எல்லோரும் ஆச்சரியப்பட வச்சுன்னு சொல்லலாம். இதனால தான் என்ன இந்த படத்துக்கு பெஸ்ட் ப்ரொடக்ஷன் டிசைன் அவார்டு வந்திருக்கு இந்த மூவிக்கு. இந்த படத்தோட சக்சஸ்க்கு மியூசிக் ரொம்ப உதவுச்சுன்னு சொல்லலாம். இந்த படத்தில் நடிச்ச எல்லாருமே அவங்க ரோலை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. இந்த மூவி 13 அவார்டுக்கு நாமினேட் ஆகி பெஸ்ட் டைரக்டர், பெஸ்ட் மியூசிக், பெஸ்ட் மோஷன் பிக்சர், பெஸ்ட் ப்ரொடக்ஷன் டிசைன் அப்படின்னு ஒரு 4 அவார்டு வாங்கியிருக்கு. நம்ம லிஸ்ட்ல 4th பார்க்க போற மூவி 2017 ஆஸ்கர் வினர் மூன் லைட். இந்த படத்தோட டைரக்டர் பேரி ஜென்கின்ஸ். ஒரு 10 வயசு பையனோட வாழ்க்கை, அவன் வளர வளர இந்த சமுதாயத்தால் அவனுக்கு ஏற்படும் மாற்றங்கள் தான் இந்த படத்தோட ஒன்லைன். இந்த படத்தில் வேற சின்ன பையனோட வாழ்க்கை, அவனை சுத்தி இருக்கவங்களால அவன் வாழ்க்கை எப்படியெல்லாம் ஆகுது அப்படிங்கறத 3 ஸ்டோரியா பிரிச்சு காமிச்சிருக்காரு டைரக்டர். எந்த வித குழப்பமும் இல்லாம தெளிவான ஸ்கிரீன் பிளேல நேரேட்டும் பண்ணிருக்காரு. இந்த படத்தில் நடிச்ச அத்தனை பேருமே கதாபாத்திரத்தை உள்வாங்க நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். கிரீன் புக்ல கருப்பினத்தை சேர்ந்த நபரா நடிச்சவர் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. கிரீன் புக் படம் மாதிரி இந்த படத்திலையும் அவருக்கு பெஸ்ட் சப்போர்ட்டிங் அவார்டு வந்திருக்கு. இந்த படம் 8 அவார்டுக்கு நாமினேட் ஆகி பெஸ்ட் மோஷன் பிக்சர்ஸ், பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர், பெஸ்ட் ஸ்கிரீன் பிளே போன்ற 3 அவார்டு வாங்கியிருக்கு இந்த மூவி. நம்ம லிஸ்ட்ல 5th பார்க்க போற மூவி 2016 ஆஸ்கர் வினர் ஸ்பாட்லைட். இந்த மூவியோட டைரக்டர் டாம் மெக்கர்டி. இந்த படத்தோட ஒன்லைன், 4 பேர் கொண்ட ஒரு ஜேர்னலிஸ்ட் டீம் ஒரு கேஸ் விசாரிக்கிறாங்க. இறுதியில் இந்த கேஸ்ல அவங்க வெற்றி பெற்றாங்களா இல்லையா அப்படிங்கறத இந்த படத்தோட ஒன்லைன். இந்த படத்துல வந்த 4 ஜேர்னலிஸ்ட் கதாபாத்திரம் நடிச்சவங்க கதைக்கு தேவையான பங்களிப்பை கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். இன்வெஸ்டிகேட் ஜேர்னலிஸ்ட் சந்திக்கிற பிரச்சனையெல்லாம் சிறப்பா காட்சிப்படுத்திருக்காரு டைரக்டர். ஒரு நாட்டில் பத்திரிகையோட பங்கு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத சொல்றதுதான் இந்த ஸ்பாட்லைட். இந்த மூவி 6 அவார்டுக்கு நாமினேட் பண்ணி பெஸ்ட் பிக்சர், பெஸ்ட் ஸ்கிரீன் பிளே போன்ற 2 அவார்டு வாங்கியிருக்கு. சோ இவ்வளவுதான் லாஸ்ட் 5 இயர்ஸ் ஆஸ்கர் கொடுத்த மூவியோட லிஸ்ட். ரீசெண்டா இப்ப 2020 ரிலீஸ் ஆன நோமேட்லாண்ட் மூவிக்கு ஆஸ்கர் கொடுத்திருக்காங்க. அந்த மூவி நாங்க ரிவியூ பண்ணிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எபிக் ஃபிலிம்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.